மூத்த அமைச்சர்கள் எம்பிக்களை தவிர்த்துவிட்டு டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறார் உதயநிதி. அன்று பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டிவிட்டு இன்று மத்திய அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்க டெல்லி சென்றிருக்கிறாரா உதயநிதி என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். முதல்வர் ஸ்டாலினின் வாரிசு, திமுகவின் அடுத்த தலைமை என்றெல்லாம் உடன்பிறப்புகளால் பாராட்டு பத்திரம் வாசிக்கப்படும் திமுகவின் பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு திக்விஜயம் சென்றிருக்கிறார். ஒற்றை செங்கலில் ஆட்சியை பிடித்தோம் என்று மார்தட்டிக் கொள்ளும் திமுகவினரின் இந்த நடவடிக்கைகளை பார்த்தால் அவர்களின் மனதிற்குள் திக் திக் என இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. ஆம், அவர்களின் பில்டிங் வேண்டுமானாலும் ஸ்ட்ராங்காக இருப்பதாக அவர்கள் காட்டிக்கொள்ளலாம், ஆனால் அவர்களின் பேஸ்மட்டம் எப்போதுமே வீக் தானே. அதனால்தான் இப்போது விழுந்தே விட்டார்கள். பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வரும்போது எதிர்கட்சியாக இருந்தால் கருப்பு பலூன் பறக்க விடுவது, விமான நிலையத்திற்கு வரும்போது அவருக்கு வீட்டில் இருந்து கொண்டே கருப்பு கொடி காட்டுவது, கருப்பு பட்டை அணிவது என்றெல்லாம் அட்ராசிட்டி செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் பயந்து பம்மி கொண்டு வரவேற்க செல்வதும், அப்போது கூட கருப்பு கொடை வேண்டாம் சாமி என்று வெள்ளை கொடை பிடித்து கொண்டு பிரதமரை வரவேற்பதும் தான் ஸ்டாலினின் வீரம். அடடே, என்னே வீரம் உங்கள் வீரம்! இப்போது என்னவென்றால், சமாதானம் பேசி வர தன் பட்டத்து இளவரசனை டெல்லிக்கு அனுப்பி வைத்துவிட்டு இங்கு தேவுடு காத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அதுவும் எந்த எம்பி எம்எல்ஏவோ கூட செல்லக்கூடாது என்று கட்டளை வேறு போட்டிருக்கிறார். மத்திய அமைச்சரையோ பிரதமரையோ திமுகவிலிருந்து யார் பார்க்க சென்றாலும் அவர்களை வரவேற்க திமுகவின் மூத்த எம்பிக்கள் கண்டிப்பாக உடன் இருப்பார்கள். ஆனால் உதயநிதியின் இந்த பயணத்தில் யாருமே டெல்லி செல்லவில்லை. இல்லை இல்லை, யாருமே செல்லவில்லை, செல்லவும் அனுமதிக்கப்படவில்லை. கனிமொழி, டி.ஆர். பாலு, ஆர். ராசா போன்ற எந்த சீனியர்களுக்கும் நோ சொல்லிவிட்டு தனியாக தன் தலைமகனை அனுப்பி வைத்து அழகு பார்த்திருக்கிறார் ஸ்டாலின். துறை ரீதியான சந்திப்பு என்றே வைத்துக் கொள்வோம். எதற்காக இத்தனை அமைச்சர்களை உதயநிதி சந்திக்க வேண்டும்? தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சரிடம் அப்படி என்ன கோரிக்கை வைக்க போகிறார்? தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியை ஏக வசனங்களில் வசைபாடிவிட்டு இன்று அடிமை சாசனம் எழுதி கொடுக்க சென்றிருக்கிறாரா வாரிசு? எதிர்கால கணக்குகளை எல்லாம் மனதில் வைத்து தன் மகனை அனுப்பி எதற்காக துண்டு போட பார்க்கிறார் ஸ்டாலின் என்றெல்லாம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்புகின்றனர் அரசியல் நோக்கர்கள்.